நம்ம தமிழ் சினிமாவை பற்றி சொல்லணும்னா ஒவ்வொரு வருஷமும் வேற லெவலுக்கு போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஆண்டுதோறும் எக்கச்சக்கமான படங்கள் வெளிவந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதுல சில படங்கள் தான் மக்கள் மனசுல பெருசா இடம் பிடிக்குது. அது மட்டும் இல்லாம தேசிய அளவுலையும் உலக அளவிலையும் கொடுக்கப்படுற முக்கிய விருதுகள் பட்டியல இடம் பிடிக்குது. இப்படி ஒவ்வொரு வருஷமும் இந்திய திரைப்பட துறைக்கான தேசிய விருதுகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில 2019 ஆண்டுக்கான 67வது தேசிய திரைப்பட விருதுகளை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இதுல வழக்கம் போல தமிழ் சினிமா பல வகையில விருதுகளை வாங்கி நம்மளை ரொம்பவே பெருமைப்படுத்தி இருக்கு. போன வருஷம் லாக்டவுன் போடப்பட்டதால 2019 ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளை மத்திய அரசு இப்போ வெளியிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அசுரன் திரைப்படம் 2 விருதுகளை வாங்கி இருக்கு. முதல் விருது சிறந்த தமிழ் திரைப்படம், அப்புறம் 2வது சிறந்த நடிகருக்காக நம்ம தனுஷ் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்புறமா தமிழ் சினிமாலேயே ஒரு புது முயற்சியா வெளிவந்து மக்கள் கிட்ட பெரிய வரவேற்பை பெற்ற ஒத்த செருப்பு திரைப்படம் 2 விருதுகளை வாங்கியிருக்கு. முதல் விருது சிறந்த ஒலிக்கலவை மற்றும் 2வது விருது சிறப்பு பிரிவில் ஜூரி விருது இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தபடியாக சிறந்த துணை நடிகருக்காக நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு சூப்பர் டிலக்ஸ் படத்துக்காக. அடுத்தபடியாக சிறந்த இசையமைப்பாளராக d.iaman கிடைச்சிருக்கு விஸ்வாசம் படத்துக்காக. அடுத்து சிறந்த குழந்தை நட்சத்திரமாக கேடியனும் கருப்புத்துறை படத்தில் நம்ம எல்லாரோட மனசு அப்படியே தூக்கிட்டு ஓடுன நாகா விஷால் வாங்கியிருக்காரு. இப்படி தமிழ் சினிமாவுக்கு இத்தனை விருதுகள் கிடைச்சது நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். முக்கியமா அசுரன் ஒத்த செருப்பு மாதிரியான படங்களுக்கு தேசிய விருது கிடைக்கலன்னா கண்டிப்பா வருத்தப்பட்டிருக்கும். இந்த படங்களுக்கு கிடைச்சதால நமக்கு எல்லாருக்கும் இன்னும் சந்தோஷம். விருது வாங்கின எல்லாருக்கும் எங்க தமிழர் ஊடகம் சார்பாக எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.